வணக்கம் உறவுகளே, இன்று முதல் தமிழகத்தில் மின்சார கட்டணம் உயர்வு அதிர்ச்சியில் பொதுமக்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசினுடைய உண்மையான அறிவிப்புடன் கொண்டே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம மின்சார கட்டணம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் தரம் அப்படிங்கிற மாதிரி தான். இன்ன வரைக்கும் அந்தந்த அரசுகள் ஆட்சிக்கு வந்தாலும் அதை எந்த மாற்றமும் செய்யாம அப்படியே வச்சிருக்கிறாங்க. அந்த 100 யூனிட்டுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா கட்டணம், அதுவே 200-300 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு தனியா கட்டணம், இப்படித்தான் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்தக்கூடிய நடைமுறையும் மிக விரைவில் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தமிழக அரசின் சார்பாக அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்ன வரைக்கும் அது செயல்படுத்தப்படல அப்படிங்கறதான் ஒரு உண்மையும் கூட. சரி, இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே நம்ம குடிசைகளுக்கும் சரி, அதாவது விவசாயத்துக்கும் சரி, இலவச மின்சாரம் நம்ம தமிழக அரசால கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இலவச மின்சாரத்துக்கு எந்த விதமான கட்டணம் இது வரைக்கும் கிடையாது, வசூலிக்கிறதும் இல்லை. ஆனா தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்ச நாளாவே, அதாவது July 1st முதல் மின்சார கட்டணம் உயரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வேகமா பரவ ஆரம்பிக்குது. இந்த தகவல் பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. என்னன்னா, நம்ம நினைக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 யூனிட் 20 யூனிட் யூஸ் பண்ணுவோமா, அதுவே அதிகம் தான். மாசத்துக்கே 100 யூனிட் யூஸ் பண்ற வீடுகள்லாம் நிறைய இருக்கு. அதாவது இலவச மின்சாரத்தை பயன்படுத்திட்டு இருக்க வீடுகள் அதிகமா இருக்குது. அதுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 1 ரூபா அப்படின்னாலும் ஒவ்வொரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல கண்டிப்பா இடிக்கும். இதனால பாத்தீங்கன்னா மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மின்சார வரியும் அறிவிப்பு கொடுக்கறாங்க. வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துல எந்த கட்டணம் மாற்றம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுக்கறாங்க. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா இன்றைய, அதாவது July 1st இன்றைய தினத்தில் இருந்து வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலை நிறுவனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துல ஒரு 25 பைசா கூட்டியிருக்கிறாங்க. முதல்ல வந்து யூனிட்டுக்கு 11 ரூபா பக்கம் வாங்கிட்டு இருந்தாங்க, அதுல 25 பைசா கூட்டி 11 ரூபா 25 பைசா வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிவிப்பு பாத்தீங்க அப்படின்னா இன்றையிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் வீடுகளுக்கோ குடிசைகளுக்கோ மற்றபடி மின்சாரத்திற்கு எந்த விதமான தொகையும் அதிகப்படுத்தல அப்படிங்கறதான் உண்மையும் கூட. கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.